Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome. இது உங்க ஃபேவரட்டான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் நிறைய கெஸ்ட்ஸை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்க கிட்ட இருந்து நம்ம ரசிக்கிறதோட கற்றுக்கிற விஷயமும் அதிகமாகவே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆர்டிஸ்ட், அ வெரி சீனியர் வீணா பிளேயர். இவங்களுடைய குடும்பமே பல கலை உலக பிரமுகர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம சந்திக்க போகிறது மதுர வீணா திரு பி கண்ணன் அவர்களை. இப்போ நாம வந்து உங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னி, டெஃபினெட்லி உங்களுடைய வெரி ரெவியர்ட் ஃபேமிலி, இதை பத்திலாம் பேசுறதுக்கு முன்னால வாட் இஸ் சோ அட்ராக்டிவ், நீங்க வாசிச்ச இசை எந்த அளவுக்கு அட்ராக்டிவோ அந்த மாதிரி திஸ் வீணை, இட் லுக்ஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் த சவுண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த வீணை பார்க்கறதுக்கு. பொதுவா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம், வீணை வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையா. அதனால எடுத்துன்னு போகிறதுக்கு அது அது அதுக்கு வேண்டிய ஒரு சில சிரமங்கள்லாம் இருந்துன்னு வந்துட்டு இருக்கிறதுனால சப்தஸ்வரா மியூசிக்கல்ஸில் மிஸ்டர் லால் அவர் வந்து இந்த இதுக்கு பேர் மதுரவீணை, மதுரவீணை அவர் கொடுத்துருக்கிற பேர், இது அதை தான் நான் அப்படியே நானும் பயன்படுத்தின்னு இருக்கேன். ஓகே, அதனால இதுக்கு இந்த இந்த குடம் போர்ஷன், இது வீணையில் மூணு பகுதி, குடம், இந்த வாசிக்கிற பகுதிக்கு பேர் தண்டி, சுரக்கா. அதனால இந்த குடம்ப வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி நார்மலா காண்டாக்ட் மைக்கை வந்து மேலே இங்கே வச்சுப்பாங்க. இது வந்து இந்த ஃபிஷ்மன் ஜெர்மன் காண்டாக்ட் மைக் உள்ள வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து யூத்துக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரேஸ் பிளக் இன் அண்ட் பிளே இல்லையா, அதுதான் இது. Plug in, literally அதுதான், plug in and play. ஸோ அதனால வந்து மெயின் திங் என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க டிஸ்டார்ஷன்லாம் கிடையாது சவுண்டில். ஸோ இது அந்த டோனல் குவாலிட்டி இஸ் அண்ட் நம்ம பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆக்குஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், எவ்ரி திங் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ரோலன் ஸ்பீக்கரை கூட எடுத்துகிட்டு போயிடுறது. பிளக் இன் அண்ட் பிளே, ஒரு மைக்கை வச்சாச்சுன்னா அது எப்பேற்பட்ட சவுண்ட் சிஸ்டமா இருந்தாலும் அத பத்தி கவலை இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இட் will get adapted. Lovely, lovely. And thank you for bringing this here. And இதன் மூலமா இந்த மதுரை வீணை பத்தி பலருக்கும் மதுரை வீணை பத்தி பலருக்கும் தெரிய வந்திருக்கும். And நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு. அதோட இல்ல, இது வந்து முதல்ல அவர் எனக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல காமிச்ச போது இது நார்மல் வுட்ல பண்ணியிருந்தது. ஓகே, இந்த பீஸ் இஸ் ஸ்பெஷலி அ கஸ்டம் மேட் பீஸ் அவர் எனக்காக பண்ணி கொடுத்தது. இது ரெட் செடார் வுட்ல பண்ணியிருக்கிறது. வாவ், ஓகே. அதனால அதோட சவுண்ட் will be அதான் பேர் கேட்ட மாதிரியே மதுரமா இருக்கு கேக்குறதுக்கு. லவ்லி. சோ உங்களுடைய இசை பயணத்துடைய துவக்கத்தை பத்தி சொல்லுங்க, அண்ட் ஆஃப் கோர்ஸ் அபௌட் யுவர் ஃபேமிலி. அண்ட் டெஃபினெட்லி கலைங்கிறது உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே உங்களோட இருந்த ஒரு விஷயமா இருந்திருக்கும். சோ அதை பத்தி சொல்லுங்க. எங்கள் அத்தையை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் எப்போதும் சொல்லுவாங்க, யூ கேன் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் யூ கான் சூஸ் யுவர் பேரண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸை நம்ம எவ்வளோ பேர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் முன்னோர்கள் நம்மளுக்கு அமைஞ்சதுங்கிறது அது கடவுள் செயல். அந்த விஷயத்தில் நான் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கேன்,
பாக்கியம் பண்ணியிருக்கேங்கிறது என்னன்னா, என்னோட பாக்கியம் வந்து டைரக்டர் கே சுப்பிரமணியம் ஃபேமிலியில் நான் வந்து பிறந்ததுங்கிறது எனக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட், வரப்பிரசாதம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி பெரிய பேன் என்ட்ரி அது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து சின்ன வயசில் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட அம்மா மீனாட்சி சுப்பிரமணியம் அவங்க வேணும் வாசிப்பாங்க. அண்ட் அவங்க வாசின்னு இருந்தபோது அந்த கிளாஸ்க்கு வந்து என்னோட முதல் குரு வசந்தா கிருஷ்ணமூர்த்தி அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே. என்னுடைய ஒன் ஆஃப் தி பர்த்டேக்கு வந்து எங்கள் அப்பா வந்து வி பாலகிருஷ்ணன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக இருந்தார், அம்மா ஷாமலா பாலகிருஷ்ணன் பாடுவாங்க, ஃபோக் மியூசிக்கில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அத்தகைய அவங்க தான் பாடிட்டு இருந்தாங்க மெயினாக. ஒன் ஆஃப் தி பர்த்டேஸ்க்கு வந்து எங்கள் ரெண்டாவது சித்தப்பா, முதல் சித்தப்பா வந்து டாக்டர் எஸ் வி ரமணன் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ், ரெண்டாவது சித்தப்பா டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸ், தென் மூணாவது சித்தப்பா வந்து ஷான் சந்திரசேகர், ஏஷியன் டெலிவிஷன் நெட்ஒர்க் கனடா. அண்ட் கடைசி சித்தப்பா வந்து ராம்ஜி இசை மயிலை. ஸோ உங்களுக்கு சுருக்கமாக அத்தை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். இதில் முக்கியமாக என்னென்னா, எங்கள் கிருஷ்ணசுவாமி சித்தப்பா வந்து எனக்கு ஒரு சின்ன கிட்டார் பிரசன்ட் பண்ணியிருந்தார் என்னோட பர்த்டே. அதில் வந்து அந்த கிட்டார் இன்னும் வச்சுருக்கேன் நான், இவ்வளோ தான் சைஸ் அது மொத்தமாகவே. அதில் வந்து ஐ வாஸ் டாப்லிங் கர்நாடிக் ராகம் அதான வாசிக்கிறதுக்கு, சும்மா நானாவே ஏதோ. எங்க கிராண்ட் மதருக்கு அப்போ 5 வயசோ 6 வயசோ. அது என்னன்னா, எங்க கிராண்ட் மதருக்கு வீண கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க வசந்தா கிருஷ்ணமூர்த்தியன் அவங்க வந்தபோது, இவனுக்கு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கே, வீண கத்துக்கோ ஏன்டா அப்படின்னு கேட்டா. நம்மளுக்கு அந்த வயசு கோளாறு அந்த சமயத்துல, பார்த்த உடனே பக்கத்து காம்பவுண்டில் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஓடிடுவேன். ஓகே. பட் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு குருவால் தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை இன்டியூஸ் பண்ணி, ஏதோ குரு கற்றுக் கொடுக்கறது சிஷ்யன் வாசிக்கிறதுங்கிறது இல்லை. இது எந்த கலைத்துறையை எடுத்திருந்தாலும் சரி, அது வந்து இது ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி ரிலேஷன்ஷிப் வந்து குரு சிஷ்யர் பந்தம் தான் ரொம்ப முக்கியம். அது அவங்க வந்து என்னை பிடிச்சி இழுத்து வச்சு மடியில் உட்காத்தி வச்சுட்டு இந்த வேணையை சரளி வரிச சரிகம பதனிசா கற்றுக் கொடுத்து அந்த ஃபவுண்டேஷனை அவங்க தான் போட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி வேணையை தொட்டு வாசிக்கிறேன்னா கடவுள் செயல், அதுக்கப்புறம் அந்த குருவோட பரிபூர்ண அனுகிரகம். நீங்கள் அரங்கேற்றம் பண்ண அந்த டைமில் கண்டிப்பாக யூ மஸ்ட் ஹவ் பீன் யங் ஓன்லி அப்போ, அண்ட் 1981. ஸோ ஆனால் அரங்கேற்றத்துக்கு முன்னாடியே நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கச்சேரியெல்லாம். ஓகே. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரொம்ப விரும்பி வாசித்த பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா? நிறையா சாங்ஸ் வாசின் இருந்தது. ஓகே. பட் மெயின் திங் இஸ் இந்த மேளகர்த்தா ராகம்னு சொன்னேனே, அதில் வந்து என்ன ரொம்ப முக்கியம்னா, அதில் விவாதின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. யூ நோ அபவுட் இட். அந்த விவாதி கான்செப்ட் வந்து, விவாதி ராகங்களை வந்து நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, சில பேர் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஏதோ ஒரு ரிசர்வேஷன் இருக்கும், பிகாஸ் அது கொஞ்சம் கஷ்டம் பக்கத்து பக்கத்து சுவரம். ஏன்னா இந்த என்டையர் 72 மேளகர்த்தா ராகத்தையும் இந்த வெங்கடமுக்கியை வச்சு டிசைஃபர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தது வீணையை வச்சு தான் நம்ம சங்கீத உலகத்துக்கே அதை கொடுத்துருக்கார். அதனால் வந்து அந்த விவாதி ராகத்தை ராகங்களை, இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தி 72 மெஜாரிட்டி, நம்ம இன்னைக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டிலாம் பேசுகிறோமே, மெஜாரிட்டி விவாதி ராகங்க தான் 72. ஓகே. 72 மெஜாரிட்டி இஸ் விவாதி ராகங்கள். Okay. அந்த பியூட்டியை வெளில கொண்டு வரணும், இட் ஷுட் பி யுவர் கோல் அப்படின்னு பாலச்சந்திரமாமா எனக்கு அதை ரொம்ப கிளியராக, ஹி செட் மை மைண்ட் டுவர்ட்ஸ் இட், என்னோட பாதையை அமைச்சு கொடுத்தார். ஸோ அதனால் ஃபவுண்டேஷன் நல்லபடியாக இருந்ததுனால அந்த பாதை நல்லபடியாக போயின்னு இருக்கு.
கண்டிப்பா. சோ அந்த விவாதி ராகத்துல டெஃபினட்டா நீங்க எங்களுக்காக ஏதாவது வாசி காட்டு, நீங்க இந்த விவாதி ராகங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அண்ட் இப்போ நிச்சயமா அதுல இருந்து ஏதாவது ஒன்றை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுடைய நேயர்களுக்காக வாசி காட்டணும். 72 ராகங்கள்னு சொன்னேன், அதுல கடைசி ராகம் 72 வந்து, ஏன் நான் வந்து நேயர்களுக்கு இதை வாசிக்க போறேன்னா, அதோட பேரே ரசிகப்பிரியா. ஓ நைஸ். ரசிகர்களுக்கு பிரியமான ராகம், லவ்லி. அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. அதுல என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த வீணையில அந்த ராகத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ 3 ஆக்டேவ் இருக்கு. ஒரு ஆக்டேவ்னா சரிகம பதனிசா, ஒரு ஆக்டேவ். வீணையை பொறுத்த வரைக்கும் 3 ஆக்டேவ் இருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல. இந்த 3 ஆக்டேவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது அந்தந்த ஆர்டிஸ்டுக்கு தக்கன அது அமையும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் வாசிக்க போற இந்த ரசிகப்பிரியா ராகம், அதுல வந்து நான் ராகத்துக்கு பதிலா நான் தானம் வாசிக்க போறேன். தானம் அப்படிங்கிறது வீணைக்கு ஒரு இட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஃபார் வீணை. தானம், நீங்க ராகம் தானம் பல்லவீன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வேணக்கிங்கிறது தானம். தானம் அதுல ரசிகப்பிரியா ராகத்துல ஒரு சின்ன தானம் இப்ப வாசி காமிக்கிறேன். அதுல முக்கியமா என்னன்னா, இந்த சோ கால்டு ஒன்னு நிச்சயம், உலகத்துல எந்த விதமான இசை இருந்தாலும் அது யூ கேன் ரிலேட் டு அவர் மியூசிக். நம்ம இந்தியால உள்ள கலாச்சாரத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது. அது முதல்ல திடமா அதை புரிஞ்சுக்கணும். இப்போ சோ கால்ட் இந்த கீபோர்டில் கார்ட்ஸ், கிட்டாரில் கார்ட்ஸ், அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாம் நம்மளால் முடியும். ஸோ அதெல்லாம் இப்போ நான் வாசிக்கிறச்ச நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கேட்டு அதை புரிஞ்சுப்பீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும் சார்? ரியலி ஐ டோன்ட் நோ. ஐ எம் ஷுர் த ஆடியன்ஸ் வுட் ஹவ் டெஃபினெட்லி அந்த ஹாப்பினஸ் இன் அன் ஆர்டிஸ்ட், அதை வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் திங். அண்ட் டெஃபினெட்லி ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஹாப்பினஸ் இன் த ஆர்டிஸ்ட்னு நீங்க சொன்னது வந்து, அதை வந்து நான் எல்லா கலைஞர்களுக்கும் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவேன். அது டான்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், வாத்தியமா இருக்கட்டும், நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக அதை ரசித்து வாஷாக தான் கேட்குறவங்களோ பார்க்குறவங்களோ அவங்களும் அதே மனநிலையோடு அதை வந்து ரசிக்க முடியும். கண்டிப்பாக அதில் அஃப்கோர்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி இது ஏதோ விஷயம் தெரிஞ்சுதான் இந்த ராகத்துக்கு பேர் வச்சுருக்காங்க, வேற எந்த ராகத்துக்கும் ரசிகர்களோட பேரை அட்டாச் பண்ணலையே. ரசிகர்களுக்கு பிரியமான ராகம் ரசிகப்பிரியா,
லவ்லி, தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் உங்களுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற உங்களுடைய ஹார்ட்க்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கான்சர்ட்னா அது எதுவாக இருக்கும்? கடவுள் செயலில் நிறையா இடத்துல வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. அதில் முக்கியமாக திரும்பி இந்த ராகங்கள்ங்கிற கான்செப்டுக்கு தான் வரணும். ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு எஃபெக்ட் உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமாக வந்து அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகத்தை பாடி மழவை கொண்டு வந்திருக்காங்கங்கிறது முன்னோர்கள், நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அதில் வந்து என்னன்னா 1987 வந்து ஐ திங்க் ஐ வாஸ் தி யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட் டு ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இன் யூஎஸ்எஸ்ஆர். அப்போ எல்லாம் சேர்ந்து இருந்தது ரஷ்யாவில். அப்போ ஷிட்டோமிர்ங்கிற ஊர், எனக்கு கூட வந்து மிருதங்கம் வித்வான் ஜே வைத்தியநாதன், டி கே ஜெயராமன் சாரோட சன், அண்ட் கடம் வந்து ஜி ரவிச்சந்திரன். நாங்கள் வந்து இந்த ஹிட்டோமின்கிற ஊரில், இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து 30 டிகிரியோ 40 டிகிரியோ ரொம்ப சர்வசாதாரணம் வெயில், அவங்களுக்கு அன்னைக்கு ஹீட் வேவ்னு ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா 30 டிகிரி. ஓகே. ஏன்னா ராத்திரி வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும் டெம்பரேச்சர், 6 டிகிரி அந்த மாதிரிலாம் போகும். ஓகே. ஸோ ஹீட் வேவ்னோட எனக்கு தோணித்து, சரி நம்ம இன்னைக்கு அமிர்த வர்ஷினி வாசிப்போமே அப்படின்னு. ஸோ நான் அந்த இன்டர்பிரேட்டர், ஏன்னா நம்மளுக்கு பாஷை தெரியாதே, அந்த இன்டர்பிரேட்டர் கிட்டக்க இந்த ராகத்தை பற்றி சொல்லிட்டும், அவங்க கிட்டக்க ஆடியன்ஸ்கிட்ட இந்த ராகம் முன்னோர்கள் கையாண்டு மழை வந்திருக்கு, ஆனால் நான் மழை வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், காஞ்சி மகாபரிவரை நினச்சிண்டு, ஏன்னா அவர் அந்த ஏகாண்ட வேணை அவர் தொட்டு கொடுத்து தடவி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த வேணை அங்கே நான் வாசின்னு இருந்தது. நான் வாசிக்கிறேங்கிறதுனால இல்லை, இது பி கண்ணன் வாசிக்கிறதுனால இல்லை இது. ஆனால் அந்த ராகத்தோட ஒரு மகிமையை அந்த கேட்குற ஜனங்களுக்கு அது போய் சேரணும் இல்லையா, கண்டிப்பாக. அதுக்காக நான் அவர்கிட்ட வேண்டின்றது என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு 4 தூரல் போட்டுதுன்னா நம்ம இந்திய இசையோட கிரேட்னஸ் பெருமை தெரிஞ்சிருமே அப்படின்னு. அங்க அந்த ஊர்ல ஷிட்டோமிர்ல எப்படின்னா சன்செட் வந்து ராத்திரி 11:30 மணிக்கு தான் சன்செட். ஆமா, எங்க கச்சேரி 6:30 to 7 வரைக்கும். வாஷி நான் கிரீன் ரூம்க்கு வந்தாச்சு. அடுத்த கான்சர்ட் எங்கள் கூட இன்னும் 2 குரூப்லாம் வந்திருந்தாங்க. கான்சர்ட் ஆரம்பிக்க, 2nd கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே பேக் பண்ணிட்டு இருக்கேன், அவசர அவசரமாக வந்து ஆடியன்ஸ்லேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து, ஏன்னா இது ஹால்குள்ளே ஒன்றும் எனக்கு தெரியல என்ன நடக்கிறதுன்னு. ஓகே. யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கச்சேரி முடிஞ்ச உடனே வெளில போய் பார்த்துருக்காங்க. ஓகே. வெளில போய் பார்த்தா தண்டர்ஸ்டார்ம். My God, எனக்கு இப்பவே புல் அடிக்கிறது. வெளில போய் தண்டர் ஸ்டாம் பார்த்துட்டு அந்த ஆள் உள்ள வந்து ஆடியன்ஸ்க்கு எழுத்தாப்புல சத்தம் போட்டிருக்கான். எனக்கு இதெல்லாம் அப்புறம் தான் தெரியும், வெளில கொட்டு கொட்டுன்னு கொட்டின்னு இருக்கு அப்படின்னு. Wow, I really have goosebumps. ஏன்னா 11:30 சன் செட்டு, நான் வாஷி முடிச்சது 7 மணிக்கு, 7 மணிக்கு சூரியனை காணும். என்ன நடந்ததுன்றது கடவுள் செயல். ஆனால் அப்புறம் அவங்க என்னை திரும்பி கூப்பிட்டு ஸ்டேஜில் வந்து அவங்க எல்லாம் பூச்செண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, அதுதான் அவங்களோட அஃபெக்ஷனை காமிக்கிறது. நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன், எல்லாம் மேஜிஷியன் வந்திருக்கார் இந்தியாவிலேருந்து அப்படின்னு. நான் சொன்னேன், மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, இது இந்த கிரேட்னஸ் ஆஃப் அவர் கல்ச்சர், நம்மளோட இசையோட மகத்துவம், அந்த மகிமை நீங்கள் புரிஞ்சுண்டு. ஸோ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இசை உலகில் வீணையினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனால் சந்தோஷமாக என்ன நான் சொல்லிக்க விரும்புகிறேன்னா, 2009 வருஷத்துலேருந்து
வீண உற்சவம், 10 நாள் வீண உற்சவம் நான் ஆர்கனைஸ் பண்றேன். அந்த 2009 இப்போ இந்த வருஷம் நாரதகான் சபால வருஷா வருஷம் நடக்கிறது. அதில் போன வருஷம் ரெக்கார்டு 12 நாள் வீண உற்சவம், திருவையாறுல தியாகராஜ ஆராதனை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 1.5 மணி நேரம் ஸ்லாட்டு, 72 ஸ்லாட்டு வீணை. அதில் சில பேர் சேர்ந்து சேர்ந்துலாம் வாசிச்சதுனால மொத்தம் 108 வீண ஆர்டிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியா, அண்ட் சில பேர் அப்ராட்லேருந்து கூட வந்தாங்க. ஸோ அதனால வீணைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்சாக வரவேற்பு ஜனங்க மத்தியில் வந்தாச்சு. அதோட இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்களாங்கிறது எனக்கே பிரமிப்பா இருந்தது. அதனால அது வீணைக்குன்னு ஒரு உற்சவம், ஒரு 10 நாள் உற்சவம் அது நல்லா செட் ஆயிடுது. நாரதகான் சபால ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி இயர் அது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது கடவுள் செயலில். அது வந்து எனக்கு எல்லாத்த விட எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, மன நிறைவு கொடுக்கறது. அத்தனை வீண வித்வான்கள் விதுஷிகள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அவங்களோட பழகக்கூடிய சந்தர்ப்பம், வெவ்வேறு பாணிகள் வீண கேட்க முடியும். அதனால எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த 10 நாளில் அத்தனை வீணையும் கேட்டுள்ள இசை விருந்தா மட்டும் இல்லாம பலருக்கும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுல ஒரே ஒண்ணு சொல்ல விரும்புறேன், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, நம்ம எந்த மெசேஜா இருந்தாலும் அதுல ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு நம்ம அதையும் மறக்க முடியாது. ஒரு வித்வான் வாசிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தார், அவரை வழி அனுப்புறதுக்கு போறச்ச பசங்க வந்து அவங்க என்ன இன்னைக்கு அப்போ 2009 நடந்தது, அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க, இவ்வளோ இருக்கு வீணை இல்லை இருக்குன்னு எனக்கு நம்மளுக்கு தெரியவே இல்லை, பத்தியா நம்மளாம் கற்றுக்காம விட்டுட்டோம், நம்மளுக்கு இன்னைக்கான ஒரு நாள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம வீணை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க தயார் இருந்தார் டீன்ஸ். ஓகே, அவங்க பேஷண்ட் போயிட்டு இருக்காங்க, நான் பின்னாடி இருக்கேன்ட்டு தெரியாது அவங்களுக்கு. நான் நினைச்சேன் வீண உற்சவத்தோட அப்ஜெக்டிவ் ஹாஸ் பீன் அச்சீவ்ட். சூப்பர், இந்த ஒரு ரியாக்ஷன் போறோம் நம்மளுக்கு டெஃபினட் அடுத்த ஜெனரேஷனுக்கு. லவ்லி சார், நிறைய அழகான விஷயங்கள் சொன்னீங்க. டெஃபினட்டா இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும் அப்படின்னே தோணலை, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியின் நிறைவா ஏதாவது ஒரு பாடல் நேயர்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அருமையான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் இனிமையான பாடல்கள், என்ன சொல்றதுனே தெரியல. அண்ட் காத்தாலேருந்து வி பீன் பிஸி ஷூட்டிங் அண்ட் பசி அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி, திருக்குறளில் வர மாதிரி செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்ற மாதிரி இந்த இசையே எங்களுக்கு இன்னைக்கு உணவா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஐ எம் ஷுர் உங்களோட பல கச்சேரிகளை நான் வந்து மேடையில நீங்க வாசிச்சு கேட்டிருக்கேன், ஆனா இப்படி பக்கத்துல உட்கார்ந்து உங்களுடைய இசையை ரசிச்சது எனக்கு நிச்சயமா கிடைச்ச ஒரு பாக்கியம். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பெப்பர்ஸ் டிவி நடத்துற பா என்கிற நிகழ்ச்சியில கலந்துன்றது ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிச்சயமா இந்த நிகழ்ச்சி என்ன போலவே உங்களுக்கும் ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. நிறைய இனிமையான பாடல்களை கேட்டோம், பல அருமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு இன்ஸ்பிரேஷனலாவும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இதே போன்ற இன்னொரு அருமையான கெஸ்டோட திரும்பவும் அடுத்த வாரம் இதே பாயச நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். Until then, ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். Have a great day.